ஹாய் ஹலோ, வெல்கம் டு வீவ்ஸ் ஆஃப் எம்எல்ஏ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஹெவல்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னர் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் நீங்கள் இது வாங்கணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கணும்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரைட்னர் பர்டிகுலர்லி என்ன ப்ரைஸில் நான் வாங்கினேன், அண்ட் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு பாக்ஸில் தான் வரும். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கினேன். அந்த பாக்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு எப்படி இதை பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் சில நிறைய தகவல்கள்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கினேன். நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்பவே கேர்லி ஹேர், சுருட்ட முடின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு ரொம்பவே கேர்லி ஹேர், ரொம்ப சொல்ல முடியாது, ஒரு மிடில்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃப்ரீ ஹேர்லாம் விட முடியாது, ரொம்ப ஃப்ரிஸி ஹேராக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம அந்த இமேஜில் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. நான் வந்து இது ஆன்லைனில் வாங்கலை, நான் இது நார்மலாக ஒரு மாலில் வாங்கினேன். ஸோ அப்போதைக்கு இது 2000 சொல்லிட்டு 1500 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ இப்போவுமே நைக்காவில் நான் செக் பண்ணேன் இந்த வீடியோ பண்ணுறப்போ, ஸோ அப்போவுமே அதே ஆஃபர், 28% ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். அண்ட் இது தான் அந்த அயனிங் பண்ணுற ஸ்பேஸ். ஸோ ஹீட் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு 230 இருக்குது, கம்மியாக அப்படின்னா உங்களுக்கு 150-180 அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ இது வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டைப் உங்களுக்கு அங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதோட சைஸ் இவ்வளோ தான். நீங்கள் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ இல்லை நார்மலில் உங்களோட பேக்லேயோ நீங்கள் வச்சு கொண்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜ் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நம்ம இது மட்டும்தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களோட ஹேண்ட் பேக்லாம் நீங்கள் வச்சுக்க முடியாது. ஸோ இது மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே. ஸோ இதோட ஃபுல் வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒரு பிங்க் ஷேட் அந்த ஷேட்டில் தான் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதோட வயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட்னர் வாங்கினேன். அது எப்படின்னா ஸ்ட்ரைட்னர் ப்ளஸ் கர்லர் 2-in-1. அது ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு 500 அந்த மாதிரி தான் வாங்கினேன். அது புகஞ்சே போயிடுச்சு, ஆல்ரெடி ஒரு வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன் த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைட்னராக நல்ல உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் வர மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னோடய சிஸ்டருக்கு ஆல்ரெடி ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன், அது இந்த ஒரு ப்ராடக்டை வச்சு தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கல எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோட லிங்க்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதுலேயுமே போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைனல் இந்த ஒரு ஸ்ட்ரைட்னர் வச்சு மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது அந்த ஸ்மூத்னிங் பண்ண எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் நான் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஐகானிக். ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இது சொல்லுவேன், பிகாஸ் நான் வந்து ஐகானிக் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணல. மற்றபடி வேறு கேர்ள்ஸ் அண்ட் ட்ரையர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஐகானிக் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு ஸ்ட்ரைட்னர் ஆல்ரெடி என்கிட்டே இருக்குது அப்படின்றனால அதுவே நல்லா எனக்கு ஒர்க் ஆகுதுன்றனால நான் இதை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைடலுக்குமே நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பெனிஃபிட் வைஸ் இது தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனல் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இதிலேயே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாங்குறது அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒரு லோ பட்ஜெட்டில். ஸோ இதுக்கு கம்மியாக அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, நீங்கள் யோசிச்சு வாங்கணும். அண்ட் ஐகானிக் அடுத்து அப்படின்னா நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 இயர்ஸில் நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போது ரீசன்ட் டைமில் தான் நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன், அது போயிடுச்சு அப்படின்றனால. ஸோ ஹேரே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்றனால நான் வந்து இப்போது அடிக்கடி இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு ப்ராண்ட் நான் வந்து செகண்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ நெக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லாருமே எல்லா ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகானிக் தான் வச்சுருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.